வணக்கம். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முன்னதாக சட்டசபையில் நாராயணசாமியால் மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாததால் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கவிழ்ந்தது. அதேவேளையில் துரோகிகள் மூலம் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டுள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். அதிமுக தலைமை கழகத்தில் உள்ள ஜெயலலிதா சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஜெயலலிதாவின் உண்மையான உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என சசிகலா தெரிவித்துள்ளார். ஆனால் சசிகலா ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று அழைத்திருப்பது அதிமுகவினருக்கு பொருந்தாது என அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருவதை அடுத்து தமிழகம், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், குஜராத், கர்நாடகம் ஆகிய மாநிலங்களுக்கு மீண்டும் மத்திய உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. டி நகரில் உள்ள இல்லத்தில் சசிகலாவை சீமான், சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் மற்றும் ராதிகா ஆகியோர் சந்தித்தனர். சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் சபரிமலை விவகாரம், சிஏஏ எதிர்ப்பு போராட்டம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற முடிவு செய்துள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் எப்படி நிலத்தை உழுது பயிரிட்டு மக்களுக்கு உதவுகின்றனரோ அதே போலத்தான் கடலில் அந்த பணியை மீனவர்கள் செய்வதாக கொல்லத்தில் மீனவர்கள் மத்தியில் பேசிய ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மேலும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது மீனவர்களுக்கு என தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என கூறினார். மார்ச் 1 தேதியிலிருந்து 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு மத்திய அரசு செலவில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என மத்திய அமைச்சர் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். ஆனால் தனியார் தடுப்பூசி மையத்தில் போட்டுக்கொண்டால் பயனாளிகள் தான் தடுப்பூசிக்கான தொகையை செலுத்த வேண்டும் என கூறினார். சிங்கப்பூரில் வசித்து வரும் இந்திய வம்சாவளி பெண் காயத்ரி முருகையன் வேலைக்கார பெண்ணை பட்டினி போட்டு அடித்து உதைத்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை தொடர்பாக காயத்ரி முருகையன் 28 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான இஷாந்த் சர்மா 100வது போட்டியில் விளையாடிய நிலையில் ஜனாதிபதி அமித்ஷா நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்று வரும் 3வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 112 ரன்கள் எடுத்த நிலையில் ஆல் அவுட் ஆனது. அக்சர் பட்டேல் 6 விக்கெட்டும் அஸ்வின் 3 விக்கெட்டும் வீழ்த்தினர். நடிகர் விக்ரம் நடிப்பில் சுமார் 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகி இருந்த படம் மகாவீர் கர்ணா. மலையாளத்தில் என்னும் நிண்டே மொய்தீன் என்னும் படத்தை இயக்கிய RS விமல் இந்த படத்தை இயக்குகிறார். மகாபாரதத்தில் இடம்பெற்றுள்ள கர்ணன் கதாபாத்திரத்தை மையமாக கொண்டு இப்படம் உருவாகியிருந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இப்படத்தின் படப்பிடிப்பு சில நாட்கள் மட்டுமே நடைபெற்றது. இந்நிலையில் அந்த படத்திலிருந்து நடிகர் விக்ரம் விலகியதாக கூறப்படுகிறது. அதனால் வேறு நடிகரை வைத்து சூரிய புத்ரா மகாவீர் கர்ணா என்ற பெயரில் இப்படத்தை பிரம்மாண்டமாக உருவாக்க திட்டமிட்டுள்ளனர். மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருந்தார். நன்றி.